Group 2 mains class, நம்ம day 10 class வந்து பார்க்குறோம். So, என்ன topic பார்த்தீங்கன்னா e-governance, மின்னாளுமை. இது வந்து நமக்கு prelims-க்கும் யூஸ் ஆகுன்றதுனால இந்த டாபிக் வந்து எடுத்திருக்கேன். So, இது வந்து administration subject-ல தான் e-governance, IT administration இந்த டாபிக்ல வந்து வருது. நிர்வாகத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மின்னாளுமை இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதில் வந்து ஒரு அஞ்சாறு கொஸ்டின் கிட்ட எடுத்திருக்கேன். அது எல்லாமே கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இ கவர்னன்ஸ், இ கவர்னன்ஸ் மின்னாளுமை அப்படின்னா எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ். இனா எலக்ட்ரானிக், அதாவது ஜென்ரலாக கவர்மெண்ட் வந்து நார்மலாக பேப்பர் அந்த மாதிரி ஒரு முறையிலேருந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டர் மயமாக ஆக்கிறது தான் வந்து இ கவர்னன்ஸ். இதனுடைய நோக்கம் என்னன்னா கவர்மெண்டோட சர்வீஸ், இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு அப்டேட் பண்ணுறாங்கன்னா அது உடனே நமக்கு வந்து சேர்ந்துருது இல்லை. ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் உடனே வந்து பீப்புளுக்கு வந்து சேர்ற மாதிரி தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இவங்களுடைய மெயினான தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் 2006. அதில் உருவானதான் இந்த இ கவர்னன்ஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக வந்து இந்த என்இஜிபி அதிலே வந்து ஸ்மார்ட்னு ஒரு ப்ராஜெக்ட், ஸ்மார்ட்னா சிம்பிள் மாரல் அக்கௌண்டபிள் ரெஸ்பான்சிவ் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி, இதெல்லாம் ஒரு இ கவர்னன்ஸ் வரும்போது முக்கியமாக தேவை. ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்து பண்ணுறோம். அண்ட் இன்டராக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜி டு ஜி, ஜி டு ஜினா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஜி டு இனா கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ், ஜி டு சினா கவர்மெண்ட் டு சிட்டிசன், அண்டு ஜி டு பினா கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். ஸோ இந்த பேஸில் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மின்னாளுமைன்றது வருது. ஸோ இதுதான் இ கவர்னன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க, நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணணுமான்னு. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 90%ஆக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து நம்ம அப்டேட் பண்ணி சில விஷயத்தை தேடி கொஞ்சம் சேகரித்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயம் அப்டேட் பண்ணி தான் தரேன், பட் லைட்டாக கொஞ்சம் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அதை சேர்த்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து இ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மின் மாவட்ட திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து பண்ணுறது தான். தேசிய மின் ஆளுமை நிறுவனம் நிறுவனத்தின் ஸ்டேட் மிஷன் மோட் ஆஃப் நேஷ்னல் இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ இதனோட எய்ம் என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து இந்த மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஐடி செக்டராக வந்து மாற்றணும், இதெல்லாம் இதனுடைய நோக்கமாக வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நார்மல் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும், பட் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக இதில் படித்து வச்சுருக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒருங்கிணைக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த கரப்ஷன் அது மாதிரி இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக வந்து கொண்டு வர்றது, அப்புறம் எல்லாமே டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறது. டேட்டா பேஸ்னால் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் எந்த வருஷம் எப்போ எடுத்து பார்த்தாலும் அது வந்து நமக்கு தெரியலன்ற மாதிரி, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மேனுவல் ஒர்க்கை குறைக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேம் கான்செப்ட் தான். கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இதுலேருந்து கேட்டால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இதில் இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சில விஷயம் அதுக்குன்னு படித்தாக வேண்டியது இருக்குது. மோஸ்ட்லி இந்த இடிஸ் இ கவர்னன்ஸில் சில அப்ஜெக்டிவ் அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க ரெண்டு மூணு. மற்றபடி வந்து அந்தந்த கொஸ்டினுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில கண்டென்ட் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இ டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டில் பைலட் டிஸ்ட்ரிக்டாக 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணகிரி, திருவாரூர், கோயம்புத்தூர், நீலகிரி, அரியலூர், பெரம்பலூர். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் தான் படிக்கும்போது கொஞ்சம் தமிழ்நாடு மேப்பை வந்து இது பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே கவர் ஆகுது. ஸோ உங்கள் நோட்லேயே எங்கேயாவது தமிழ்நாடு மேப் ஏதாவது வரைஞ்சி வச்சுக்கோங்க, கைப்பட வரைஞ்சி வச்சுக்கோங்க, அங்கே வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகுது அப்படி வந்து இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் எக்ஸாமில் கேட்டாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக மேப் வரைஞ்சி நம்ம வந்து மார்க் பண்ணலாம். அடுத்து சிஇஆர்டி இன் அப்படின்னா என்னன்னா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட் எல்லாமே வந்து மின்னாளுகை எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதை வந்து மல்டிபிள் பீப்புள் வந்து யூஸ் பண்ணும்போது சில பேர் இல்லீகலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து வரும். இப்போ கூட இந்த ரேன்சம் ஸ்பைவர், அதாவது கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் வந்து தன்னுடைய மக்களுடைய தகவலை தான் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் தான் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஜென்ரலாக ஒரு கண்ட்ரியில் பார்டர் இஷ்யூ அதெல்லாம் வராதுன்னா ஆர்மி நேவி அந்த மாதிரி தான் இருக்குல்ல, சிபிஐ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வர்றதுக்கு இந்த சிஇஆர்டி
அந்த மாதிரி ஒரு டீம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஐடி ஆக்ட் 2000 அந்த ஆக்ட் படி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2004 ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லியில் வந்து இருக்கு. இதனுடைய நோக்கம் என்னன்னா, அதான் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எமர்ஜென்சியான இன்சிடெண்ட் அதை வந்து கண்டறிந்து அதுக்கான மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக மேலாண்மை பண்ணுறது தான் இதனுடைய நோக்கம். அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜென்ரலாக சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் பற்றி நிறைய அட்வைசஸ் வந்து தராங்க. நமக்கே வந்து நிறைய டைம் மெசேஜஸ் தான் வரும், தேவையில்லாமல் இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு பேங்க்லேருந்து மணி இதானாலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டாக இதை வந்து செக் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன தகவலும் நமக்கு வந்து தந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தை தான் இ கவர்னன்ஸ் வரும்போது சொல்லணும். டிசமினேஷன், அனலைசிஸ், கலெக்ஷன், சேகரிப்பு, பகுப்பாய்வு, தகவலை பரப்புதல், இதெல்லாமே இதனுடைய நோக்கம். நெக்ஸ்ட் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், தேசிய தகவல் மையம், இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். இதில் தான் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு மெயினாக என்ன கேட்பாங்கன்னா, இது எப்போ தொடங்கி இருக்காங்க, எங்கே ஹெட் குவார்ட்டர் இருக்குது, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இவங்களும் இன்ஃபர்மேஷனாக அதுக்கான ஒரு இன்ஸ்டியூட் தான் இவங்க. இவங்களும் இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நடத்தி மக்களுக்கான சேவையை வந்து ஸ்பீடாக வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. ஸோ இவங்க வந்து இன்டர்நெட் அண்ட் இன்ட்ரானெட் சர்வீசஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இன்டர்நெட் அண்ட் இன்ட்ரானெட், என்கேஎன் நோட்ஸ், நேஷ்னல் நாலேஜ் நெட்ஒர்க். நேஷ்னல் நாலேஜ் நெட்ஒர்க்னால் அந்த நெட்ஒர்க்கில் உள்ள எல்லாரையும் லிங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை தான் வந்து இவங்க செட் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களுடைய வேலைகள். அதுக்கப்புறம் ஜென்ரல் நம்ம முன்னாடி பார்த்ததோ இந்த G2G, G2E, G2C அண்ட் G2B பிஸ்னஸ். அப்புறம் கவர்மெண்ட்டோட இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான். எப்போவுமே ஒரு இன்ஸ்டியூட் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம சிஇஆர்டிஎன் அவங்க வந்து சைபர் செக்யூரிட்டி, இப்போ வந்து நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர், இவங்க இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம். அப்புறம் கவர்மெண்ட்டுக்கான சாஃப்ட்வேர் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணி தர்றது, அப்புறம் திறன் மேம்பாடு பண்ணுறது, இதெல்லாமே இவங்களுடைய ஒர்க்கு. ஸோ இதுதான் மெயினாக வந்து இதில் தான் நீங்கள் ஒரு லைன் எழுதிட்டு இது எப்போ இது பண்ணாங்க, அப்ஜெக்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்லாம் ஒரு 2 or 3 points ஆனால் ஒரு 3 mark அளவுக்கு போதும். நெக்ஸ்ட் வந்து சிடாக். சிடாக்னா என்னென்னா கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் டைப் தான். இவங்க வந்து அதிகளவு அப்டேஷன் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து 1988 பூனா மகாராஷ்டிராவில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம சிஇஆர்டிஎன் பார்த்தோம்ல, அதனுடைய ஒர்க் சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஃபாரனர்ஸிக் அந்த ஒர்க்கும் பண்ணுறாங்க. என்ஐசி, என்கே நோட்ஸ் அதான் பார்த்தோம்ல, கிளவுட் அண்டு கிரிட் கம்ப்யூட்டிங் அதாவது ஒருங்கிணைக்கிறது தான் இதெல்லாமே. டெக்னாலஜி சர்வீசஸ், மல்டிலிங்குவல் கம்ப்யூட்டிங் இது எல்லாமே இவங்க வந்து பண்ணுறாங்க. இவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன சொல்லலான்னா, பரம் சூப்பர் கம்ப்யூட்டர், இதை வந்து சிடாக் தான். பரமன்றது இந்தியாவோட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், இதை வந்து சிடாக் தான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் நம்ம வந்து 8 mark 15 markில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் தான் பார்ப்போம். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் சில விஷயம் தான் சொல்கிறேன், இ கவர்னன்ஸ் ரிலேட்டடாகவும் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நடுவெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.